இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு கார்லேயுமே பேக் சைடு ஸ்டெப்னி ஜாக்கி அதற்கான டூல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி அடிஷ்னலாக எமர்ஜென்சி கிட்னு சொல்லி ஒரு பேக் கொடுப்பாங்க. நம்ம ஹோண்டாய் நியாஸில் எமர்ஜென்சி கிட் பேக்கில் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ட்ரையாங்கிள் ஷேஃபில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டர் இருக்குது. இது வந்து நம்ம காரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மற்ற காகளுக்கு வந்து அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் வந்து இது வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து இங்கே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஸ்டெப்னி அதற்கான ஜாக்கி இது வந்து அதுக்குரிய டூல்ஸு இங்கே இருக்குது பாருங்கள் மெடிக்கல் கிட்டு. இதை தான் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ கவரில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கவரில் வந்து வெளியே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து எப்படி பண்ணணும், எங்கெங்கே அடிபட்டுருந்துச்சுன்னா எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நம்பர், ஃபயர் சர்வீஸ், போலீஸ் எல்லா நம்பரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட பிளட் குரூப்பு, நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து இதை வாரத்தில் வச்சுட்டு அடுத்து வந்து கவரை ஓப்பன் பண்ணலாம். கவருக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஹோண்டாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எய்டு கிட்டு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளீடிங் வந்து ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை இது பண்ணுறதுக்கு பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பஞ்சு ஃபுல்லாகவே பஞ்சு தான். அண்ட் ஹவ் டு யூஸ் அப்படிங்கிறதையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க, நவம்பர் 2022 அப்படின்னு. அடுத்து இன்னொரு பேக் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காயம் ஆகிடுச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 10 கிராமு. அடுத்து பேண்டேஜ் வந்து ஒன்று பெரிய சைஸ் பேண்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது வந்து காட்டன் துணி மாதிரி. அடுத்து சின்ன பேண்டேஜ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. பேக்கிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. இதுதான் வந்து ஹோண்டாயோட எமர்ஜென்சி கிட்டு, பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஆஃப் நமக்கு எமர்ஜென்சி ஆனாலும் சரி அல்லது வழியில் போயிட்டுருக்கவங்களுக்கு எமர்ஜென்சி ஆனாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எமர்ஜென்சி கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. எல்லா கார்லேயுமே இது இருக்கும், தயவு செஞ்சு எடுத்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, எப்பயாச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஜாக்கி வந்து எப்படி காரில் வந்து யூஸ் பண்ணுறது, டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அது டயர் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னா எப்படி வந்து ஜாக்கி யூஸ் பண்ணி டயரை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. Thank you.